உங்களால் உண்ணாமல் இருப்பதே தவம் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏதாவது வகையில் ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். அவள் அப்படி செய்து வரும்போது அந்த தினம் ஒருவருக்கு சாப்பாடு போடலாம். வசதி வாய்ப்பு இருந்தால் தினம் ஒருவருக்கு சாப்பாடு போடலாம், அது தவமே. அந்த வாய்ப்பில்லை என்றால் வாரம் ஒருவருக்காக அன்னதானம் செய்யலாம், அதுவும் தவமே. இந்த வாய்ப்பு இல்லை என்றால் மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்யலாம், அது தவமே. இது ஒரு தவம். புலால் உண்ணாது இருப்பதே தவம், அது பெரிய தவம். புலால் உண்ண மாட்டேன், இன்று முதல் நான் புலாலை உண்ண மாட்டேன் என்ற சிறப்புரி பெற்றால் அது தவம் தான். அது இருக்கு முன்னே நேற்று வரை உண்டு இருக்கலாம். குற்றமில்லை மகனே ராமலிங்கசாமி, நேற்றோலே சாப்பிட்டாயா, உண்மைதாயா, நேற்றோன்னு போய் சொன்னேன், பொறாமைப்பட்டேன், அட்டவாது பாவம் செய்தேன். இரு, நான் உன் திருவடியை பூஜை செய்ய ஆசைப்பட்டு விட்டேன், திருவடியை பூஜை செய்ய வாய்ப்பு பெற்று விட்டேன். நேற்று வரை நான் குற்றவாளி, இந்த நேர் வரையை நான் குற்றவாளி தான். காமோகனாக, பொருள் வெறியனாக, புலால் உண்ணுகின்றவனாக இருக்கின்றேன். இனி உன் திருவருளை பெற்று நான் கொனைக்கடலாம் உடைத்தெறிவேன், நீர் எனக்கு அருள் செய்வனை கேட்பதும் நல்லது. ஆக கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதில் தேவையில்லை, அது காலத்தை வீணாக்குவதாகும். ஆக ஆனால் முன் செய்த என்ன செய்யும், அடிக்கடி இதை சில இடையூறுகளாக தான் செய்யும். அதுக்கு சான்றோர்கள் தொடர்பு இருந்து, சாது சங்க தொடர்பு இருந்து அதான் அந்த கொனையிலிருந்து விடுபட முடியும். ஆக ஒவ்வொருவரும் இப்போ இந்த நூல் வெளியிடும் நோக்கமே கடவுள் அருள் பெறுவதற்கு ஜீவகாரணியம்தான், வேறு வழியே இல்லை. சில பேர் என்ன செய்வான், ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாதவன் காவி உடை கட்டுவான், காடிமேடாக சுற்றுவான், தண்ணீர் மூழ்கி இருப்பான், மலை குகையில் வாழ்வான், எதுவும் அவன் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது ராமலிங்கசாமி பார்த்தார், அவன் மேலே குறையில்லை, தக்க ஆசான் இல்லாத குறையே. ஆசான் இல்லாத ஆசான் இருந்தால் இதெல்லாம் தேவையில்லைப்பா, ஏன் மனைவி மகளை விட்டு வந்த, ஏன் வேணா அவன் கையை பிடிச்சிக்கிட்டா, எந்த பிள்ளைங்க கை பிடிச்சது பூஜை செய்கிறதுக்கு, எந்த பிள்ளைங்க கை பிடிச்சது அன்னதானம் செய்கிறதுக்கு, யாரோ அவனை கை பிடிச்சிக்கிட்டாங்களா, வீட்டில் இருந்துட்டு வாப்பான்னு சொல்லலாம். தக்க ஆசான் இருந்தால் எனக்கு இல்லறத்து இருப்பான். யாரோ ஒருவன் இல்லறத்து இருக்கிறான்னா அவன் தான் தவத்தை செய்ய முடியும், அவன் தான் நேர நேரத்துக்கு பக்குவமாக சாப்பிடுவான், தரமான உணவு அவங்களுக்கு அதை இவனுக்கு விருப்பமான உணவு மனைவி சமைச்சு தருவான். இவன் இதை விட்டுட்டு வேறு எங்கேயோ போக முடியும். அதான் சொன்னான், பொதுவாக இந்த உண்மை தெரிஞ்சவர்கள் என்ன செய்வான், இல்லறத்தையே இருந்துக்கிட்டே இருப்பான், இருந்த ஓசரிப்பான், ஏழைகள் பசியாற்றுவான், தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவான், குடும்பத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் கடவுளின் சாயலாக பார்ப்பான். மனித வர்க்கம் உலகத்திற்கு எல்லா உயிர்களிலும் பரம்பொருள் தங்கியிருக்கு, அது கடவுள் சாயலாக பார்ப்போம். கடவுள் சாயலாக பார்க்கக்கூடிய அறிவு மிகப்பெரிய அறிவு, அது ராமலிங்கசாமிகள் ஆசையால் தான் நிற்கிறேன். அமர் ராமலிங்கசாமிகள் அகத்தீசன் ஆசையால். ஆகவே எந்த கருத்துக்களும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஏதோ ஒரு நாளைக்கு பேசிட்டா போதுமா? காலையில் வந்து தியானம் செய்யணும், தியானம் செய்ய பழகிக்கணும் ஒவ்வொருவரும். எப்படி தியானம் செய்யுது, காலையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம். சரி, தியானம் செய்ய வாய்ப்பு இல்லையா, காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு வந்துச்சு, நான் பஸ்ஸுக்கு போகணும், தேவை இல்லையா, போர் இல்லை, பஸ்ஸில் போய்கிட்டே இருக்க நடந்து புரியல, அகத்தீஸ்வரனா எனக்கு வேறு நேரம் இல்லையா, இந்த பூஜை நீ ஏற்றுக்கிறானா, ஏற்றுக்கிறேன் மகனே, நீ இந்த பூஜை ஏற்றுக்கிறேனா, நீ அகத்தீஸ்வரன் போயிட்டே இருக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.